ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோட சேனல் வந்து நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, நம்ம டேட்டா நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, தென் $47.58 வந்து எனக்கு டுடே டாலர், அதாவது இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே, நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $56.58 வந்து நமக்கு எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $457.77 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $921.28 வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்தில் வந்து இருக்குது. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 00 சென்ஸ், அதாவது பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கீழே லாஸ்ட் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா $529.51 இது வந்து லாஸ்ட் பேமெண்ட் வந்து வந்துருச்சு, சரிங்களா? இது வந்து நமக்கு இன்னொன்று இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகலை. தென் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். தென் நண்பா, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இப்போது டுடே டாலர் பாருங்கள், இந்த $47.58 வந்திருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $921.28 வந்திருக்குல்ல, இது கூட ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்ருக்குது. பிகினர்ஸ்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே சரி நண்பா, $1 வந்தாலும் சரி, அல்லது ஒரே நாளைக்கு 1 சென்ஸ் வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு $100 வந்தாலுமே சரி, ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ வருதோ அது வந்து எல்லாமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த விதத்தில் டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே நமக்கு திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கோம், புரியுதுங்களா? தெரிஞ்சுக்குங்க, தெரியாதுன்றதாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, ஓகேவா? சரி, இப்போது இந்த ரெவன்யூ வர்றது, இந்த $47.58 வந்திருக்குல்ல, அது வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, நாம் அதை நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே தான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த $47.58 வந்திருக்குல டுடேவில், அது வந்ததுக்கான மெயின் டிசன் என்னென்னு பாருங்கள். பேஜஸ் பாருங்கள், 411 பேஜஸ், அதாவது என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுறேன், MrFool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சைடில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய வெப்சைட் நேம் நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன், MrFool.com. அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 411 யூசர், அதாவது 411 பேர் என்னோடய வெப்சைட்டை போய் விசிட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? இந்த 411 பேர் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணதால் நமக்கு $47.58 வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், கிளிக்ஸ்ன்னு போட்டு 18 இருக்குல்ல, அது எதுக்கு அப்படின்னா, என்னோடய வெப்சைட்டுக்கு 411 பேர் போயிருக்காங்க, அதில் 18 பேர் வந்து என்னோடய வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கத்தால் ஆட் வந்து ஷோ பண்ணலையே, அதனால் 18 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க, சரிங்களா? 18 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $47.58 வந்து கிடச்சிருக்கு, புரியுதுங்களா நண்பா? மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுக்கவே மாட்டாங்க, ஆடுகளுக்கு நடந்தால் காசு வரும், இல்லைனா காசு வராது, சரிங்களா? தென் அதை தொடர்ந்து பக்கத்தில் அப்படியே பாருங்கள், பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டான் சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது வந்து டிராஃபிக் காஸ்ட்டு அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம், ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போது நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன், இப்போ பேஜஸ்க்கு காசு இல்லை, ஆடு கிளிக் நடந்தால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போது கிளிக்ஸ்ன்னு போட்டு 18 இருக்குல்ல, அப்போனா 18 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு $47.58 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இது 18 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் தானே கிடச்சிருக்கு, ஆனால் பர்டிகுலராக ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும், சரிங்களா? தென் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். தென் இப்போ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி அதை பொறுத்து பார்த்தோன்னா, அதே தான் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து எந்த அளவுக்கு யூனிக்கான யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்களோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இப்போ இந்தியாவில் இருந்து மட்டுமே தான் நமக்கு டிராஃபிக் வருது, அதர் கண்ட்ரிலேருந்து ஒரு டிராஃபிக் கூட வரல அப்படின்னும் போது அதுக்கு ஒரு விதமான சிபிசி இருக்கும், சரிங்களா? ஆனால் அதுவே யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஓமன், கனடா, கொல்கத்தா, அந்தமாரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்தமாரி 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் குவாலிட்டி ஐசிபிசி கிடைக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அப்போ அதுபோல் கண்ட்ரிலேருந்து நமக்கு ஒரு யூஸர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு சம் சிபிசி ஆர்பிஎம் கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா, $115.77 வந்து கிடைக்கணும், ஒரு ஆடு கிளிக் நடந்தால் அவ்வளோ கிடைக்கணும், சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? ஆனால் கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $2.64 வந்து இருக்குது, ஓகேங்களா? அப்போது என்ன கூட சொல்ல வரீங்க, அப்போ நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $2.64 தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் நண்பா, இது எல்லா வெப்சைட்டுக்கு இப்படி இருக்காது, உங்கள் வெப்சைட்டுக்கு இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும், சரிங்களா? அப்போ இந்த பேஜ்
எல்லாருமே எதை பொறுத்து பார்த்தோன்னா ஒரு யூசர் வந்து குவாலிட்டியாக உள்ள வராங்க, எந்த அளவுக்கு சர்ச் பண்ணி எந்த அளவுக்கு யூனிக்காக உள்ள வராங்க அதை பொறுத்து பேஜ் அருமை வரும்னு சொல்லிட்டேன். சிவிஸ் எதை பொறுத்து வருதுன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அதன் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்ல என்ன போஸ்ட் போடுறோம் இதை பொறுத்து தான் நம்ம இந்த சிபிசி வேரியபிள் ஆகும். ஓகேங்களா, இப்போ எல்லாரும் போஸ்ட் போகிறோம்னு சொல்லிட்டு நாமளும் போஸ்ட் போகிறது எப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் வந்து போஸ்ட் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து டெக் ரிலேட்டடாக போஸ்ட் போடுவாங்க அப்படின்னும் போது நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க டெக்னாலஜி ஓரியண்ட்டாக போஸ்ட் போகிறாங்கன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஐ அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அதையே போஸ்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் அவரையே ஏன் ஒர்க் பண்ணுறாரு எது ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியாமல் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. ஓகேங்களா, அதையவே நீங்கள் காப்பி பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இப்போ நான் கீவேர்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இப்போதைக்கு நாலு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இதனோட கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டூலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டூலாக இருந்தாலும் சரி ப்ரீமியம் டூலாக இருந்தாலும் சரி மினிமம் இதனோட சிபிசி 50 350 காட்டம், அதிகபட்சம் 400-500, ஒரு சிலதுக்கு ரொம்ப ப்ரீமியம் டூலை கரெக்டான டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அப்படின்னா 500 சொல்கிறது 1000 கூட இருக்கும் சிபிசி பர்டிகுலர் ஒரே கீவேர்ட்ஸுக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம அதுபோல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போடும்போது ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு எப்படிங்க இருக்கிற ஓகேங்களா, அதுக்கு எப்படி ஒரு சிபிசி ஆல்ரெடி சிபிசி வந்து நம்ம தெரிஞ்சு போச்சு 50 மேல தான் இருக்குதுன்னு போது அப்படின்னும் போது அதுல இருந்து 1% கூட நமக்கு சிபிசி கிடைக்காது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு, அந்த விதத்துல எனக்கு $2.64 கிடைச்சிருக்கு புரியுதா. ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க என்ன தெரிவு பண்ணுவாங்க, சி அதாவது காம்படிஷனே இல்லாத டிராஃபிக் சர்ச் வால்யூம் கம்மியாக இருக்கிறதுல ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் சிபிசி அதுக்கு $1 கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு சிபிசி 0.5 cents, 0.02 cents இந்தமாரி தான் கிடைக்கும், அதாவது சென்ஸ் கணக்கில் தான் கிடைக்கும். உங்களுக்கு ரெவன்யூ நல்லா வேணும்னா தயவு செஞ்சு கீவேர்ட் ரிசர்ச்ன்றது ஒன்று இருக்குது. சம்டைம் உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரியல அப்படின்னா நானே சர்ச் பண்ணிட்டுருக்கேன், ஜஸ்ட் ஒரு 35+ கீவேர்ட்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு வந்து மினிமம் 250 ஸ்டார்ட் ஆகும், 100+ கீவேர்ட்ஸ் வந்து 500 ரேஞ்சில் வந்து கீவேர்ட்ஸ் மட்டுமே நம்ம சர்ச் பண்ணிட்டுருக்கோம். இதில் அந்த கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ சர்ச் வால்யூம் தென் எவ்வளோ சிபிசி இருக்கு கரண்டில், அதாவது பர்டிகுலரா இப்போ இந்த இயரில் வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸு எந்தெந்த சிபிசி கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். தென் இப்போ கண்டினியூஸாக டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 1360 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. பேஜஸ் பாருங்கள் 411 யூசர் தான் என்னுடைய சைட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனால் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்களா 1360 இம்ப்ரெஷன் வந்துருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குவாலிட்டியான ஒரு யூசர் உள்ளே வராங்கன்னும் போது நமக்கு இம்ப்ரெஷன் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் டிராஃபிக்கு பாட் டிராஃபிக் உள்ளே கொடுப்பீங்க, லீகலாக டைரக்ட் கிளிக்கில் உள்ள டிராஃபிக் கொடுப்பீங்க. அப்படிலாம் கொடுக்கும்போது 1000 பேஜ் இருந்தாலும் இம்ப்ரெஷன் வந்து 100-200 தான் இப்படி தான் இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் இதெல்லாம் பாட் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நமக்கு பாருங்கள் வரக்கூடிய யூசர் 500 பேர் இருந்தாலும் இம்ப்ரெஷன் வந்து நமக்கு 1000 மேலே இருக்கணும் போது, அப்போ ஃபார் டேவுக்கு 1000-1500 யூசர் வரும்போது மினிமம் நமக்கு வந்து எவ்வளோ தெரியுமா இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும், 2000-3000 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2000 யூசர் வெப்சைட் வராங்கன்னா வச்சுக்கோங்க ஆவரேஜாக 5000-7000 இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம், யூனிக்காக ஒரு யூசர் உள்ளே வந்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக கால்குலேட் ஆகும். தவிர நீங்கள் பாட் டிராஃபிக்லாம் கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் எஃபி சோஷியல் மீடியா டிராஃபிக்லாம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களா உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகும், பார்த்துக்குங்க யாராக இருந்தாலும். தென் இப்போ அது கீழே பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.38% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குது சரிங்களா. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஜ் சிடிஆரோடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ அது வந்து நமக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு தான் இந்த பேஜ் சிடிஆர் வந்து காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா, நம்ம சைடு வந்து பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது, சைடோட சைஃப் வந்து சேஃபாக இருக்கா அன்சேஃபாக இருக்கான்றது ஒரு டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேஜ் சிடிஆர். ஓகேங்களா, ஆக்சுவலி இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும், பட் ஆனால் என் வீடியோஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த பேஜ் சிடிஆர் எதை பொறுத்து வருது அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர யூசர் வந்து எவ்வளோ பேர் ஆட் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த பேஜ் சிடிஆர் மாறும். தென் இது வந்து எப்படி 10க்குள்ளே பேஜ் சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போச்சுன்னா ஆட் லிமிட் வரும். ஓகேங்களா, நம்பர் ஒன் நோட் பண்ணிக்கோங்க, ஆட் லிமிட் வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்ன அப்படின்னா 250 யூசர் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களா ரெண்டு ஆடுகளுக்கு நடக்கலாம் புரியுதுங்களா. அதாவது 250 பேருக்கே ரெண்டு ஆடுகளுக்கு தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஆமாம். அப்படின்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 0.8% இருக்கும். அதை மறுபடியும் சொல்கிறேன், 250 யூசர் வெப்சைட்டுக்கு வராங்க, அதில் ரெண்டு பேர் ஆடு கிளிக் பண்ணலாம் சரியா, ரெண்டு பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் 0.8% இருக்கும். ஓகேவா,
தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்னன்னா, 100 யூசர் நான் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா பேஜ் சீட்டர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், அதாவது 100 யூசர் இருக்குல்ல 100 பேர் நான் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம் ஓகேங்களா. தென் அதுவே ஒரு 1000 ஒரு 1500 யூசர் ஃபார் டேவுக்கு வராங்க அப்படின் போது 40-45 ஆடுகளுக்கு நடக்கலாம். சீட்டர் சேம் 4-5% தான் இருக்கும், அதாவது 100 பேருக்கு 4 ஆடுகளுக்கு நடந்தால் சைட்டு சேஃபாக இருக்குன்றது தான் இந்த இடத்த ஒரு உண்மையான விஷயம் சரிங்களா. நான் ஸ்டார்டிங் சொன்னதான் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஆடுகளுக்கு நடக்கிறது போது தான் அந்த அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த இடத்த பாருங்க, நான் கண்டிஷன் அதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் நண்பா, நல்லா பார்த்துக்கங்க, நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, 25 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க தெரியுதுங்களா. அந்த 25 பேர் வந்ததால் நமக்கு 11 பேர் வந்து அதில் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. அந்த 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு வந்திருக்கிற எவ்வளவு, $46.95 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து 4 பேர் வந்து சைட்டுக்கு விசிட் பண்ணிருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவன்யூ எவ்வளோனா 0.41 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 364 யூசர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, பட் அதில் 6 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. வந்திருக்கிற ரெவன்யூ எவ்வளோனா 0.22 வந்து கிடச்சிருக்கு. தென் கனடாவிலேருந்து பார்த்துருங்க 7 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கலை அப்படின்னும் போது நமக்கு ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகலை. தென் அது போக கீழே இருக்கிற அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 யூசர் வந்திருக்காங்க, பட்டு எந்த ஒரு ரெவன்யூ வரலை ஓகேங்களா. பட் இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு இந்த $2 $47.58 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து 25 யூசருக்கு 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு பர்டிகுலராக ஆஸ்திரேலியாவிலேருந்தே நமக்கு $46.95 வந்து கிடச்சிருச்சு புரியுதுங்களா. சரி இப்போ முக்கியமாக பார்க்கக்கூடிய செக்ஷன் இந்த இடத்த பாருங்கள், கண்ட்ரிஸ் லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரி வந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, அங்கே பாருங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா $390.05 வந்து கிடச்சிருக்கா. தென் கனடாவிலேருந்து பாருங்கள் $48.21 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா $18.15 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து $1.32 வந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து 0.1 வந்து கிடச்சிருக்கு சரியா. சரி அடுத்ததாக பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா, டைம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி 11:42 ஆகுது. தியானா சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்த இருங்க, என்னோடய வெப்சைட் நேம் காட்டுற இடத்த பார்த்தீங்களா, லோட் ஆகிட்டு இருக்கு, லோடாக வரட்டும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பகலில் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் நண்பா, ஆனால் பகலில் வந்து நமக்கு வந்து கூகுள் அட்சன்ஸில் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து பக் போயிட்டுருக்கோம் சரிங்களா. கரெக்டான ரிப்போர்ட்டு கிடைக்காது, அதனால தான் நம்ம நைட் அன்டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் சரிங்களா. அது இல்லாமல் நம்ம இது வரைக்கும் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒரு நடந்திருக்காது. கிட்டத்தட்ட 9 மந்த்துக்கு மேலே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கூட ஃபார் டே ஒரு வீடியோ கூட மிஸ் ஆயிருக்காது நம்ம சேனலில். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வீடியோ நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் எண்ணி கூட பார்க்கலாம், 9 மாதத்துக்கான ஃபுட்டேஜ் உங்கள் சேனல் இருக்கும் ஓகேவா, நம்ம சேனல் இருக்கும். சரி இப்போ ஆட்ஸ்என்ஸ் சொல்லி ஃபுல் ரிப்போர்ட் என்னோட பாருங்க, எந்தெந்த வெப்சைட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, கிராஃப் டீட்டெயில், தென் எந்தெந்த ஆட்ஸுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது என்னுடைய சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். தென் சம்டைம் ஐடியா கிடைக்கல அப்படின்னா நானே சொல்லிடுறேன். தென் அதுக்கு முன்னாடி என்னுடைய டொமைன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இப்போ mrfull.com என்னுடைய வெப்சைட் நேம் இந்த இடத்த பார்த்தீங்களா, தெளிவாக தெரியுதா. mrfull.com வந்து பாருங்கள் எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் $457.77 வந்து கிடச்சிருக்கா. சரி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டுடேக்கு வைக்க போகிறோம் ஓகேங்களா. டுடேக்கு வச்ச உடனே என்ன ஆகுனா, இந்த டுடேவில் $50 or $45 எவ்வளோ வந்ததில்ல, எவ்வளோ வந்துச்சு ஓகே. இப்போ $47.88 வந்திருக்கா, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு டுடே டாலர் வாங்க பாருங்கள் தெரிஞ்சுங்களா, $47.58. இப்போது mrfull.com $47.58 இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எந்த டொமைன்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. இது மறுபடியும் நான் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வச்சு காட்டுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்களே. அதனால தான் நண்பா இது எல்லாமே ஒரு மோட்டிவுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம், யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஏன்னா எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் சும்மா காது நண்பா, உண்மையாக சொல்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு காசு போட்டு கோஸ்டின் டொமைன்லாம் பண்ணுறீங்க, அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒர்க் அவுட்டே ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லப்போனால் வர்றீங்க, ஒரு 6 மாதம் கூட ஒர்க் பண்ணுறதில்ல, எனக்கு காசே வர மாட்டேங்குது, போனதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிமோட்டிவேட் ஆகி வெளியே போயிடுறீங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணுன்றது ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நம்ம வீடியோ போடுறோமா தவிர மற்றபடி வேறு எதுவும் ரீசன் கிடையாது சரியா. சரி இப்போ எந்த வெப்சைட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சா. அது வரதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஆடுங்க, ஏன்னா கூகுள் அட்சன்ஸில் நமக்கு எது காசு கொடுக்குறான், ஒரு யூசர் வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா அந்த ஆடுகளுக்கு நடக்கிறதால தான் அவங்க காசு கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து நான் ஆட்டோ ஆட்ஸ் யாருக்குமே ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு நீங்களே கூட செக் பண்ணி பாருங்கள், மேனுவல் ஆட் இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணாதமே இருந்து ஆட்டோ ஆட்ஸ் மட்டும் தான் நமக்கு ரெவன்யூ வருதுன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு மினிமம் $1-$2 வருமா,
அதிகபட்சம் $10 வருமா, எவ்வளோ வந்தாலும் சரி உங்களுக்கு இது போல கிராஃப் டீட்டெயில் காட்டும் ஆட்சன்ஸில், உங்கள் ஆட்சன்ஸில் செக் பண்ணி பாருங்கள் காட்டாது. ரீசன் என்னன்னா, ஆட்டோ ஆட்ஸுக்கு இந்தமாரி அதாவது எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு ஒரு கணக்கே காட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் இன்னொரு ஆட்டே போட முடியும் கூகுளில், புரியுதுங்களா? ஆனால் நம்ம மேனுவல் ஆட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அந்த ஆடு நம்ம வெப்சைட்டில் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? அந்த விதத்தில் நான் என்னோடய வெப்சைட்டில் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறது. தென் அதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த விதத்தில் எனக்கு பர்டிகுலராக அந்த ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $96.40 வந்து நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஆடு அந்த பர்டிகுலர் ஒரே ஆடுக்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? தென் இந்த நம்ம ஒரே ஆடு வந்து நம்ம எத்தனை நடத்தோம்னா நம்ம கோடு பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டில் ரெண்டே ரெண்டு ஆடு தான், சரிங்களா? ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வெப்சைட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆடோடைய பிளேஸ்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறோங்களோ அதை பொறுத்து வெப்சைட்டுடைய லோடிங் ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு யூசர் வந்து ஒருத்தர் ஆடுக்கு, அதாவது ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கண்டென்ட், நம்ம என்ன கண்டென்ட் போட்டாலும் சரி கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் உள்ளே இருப்பாங்க, இல்லை இருக்க மாட்டாங்க, உடனே வெளியே வந்துடுவாங்க. ஆனால் 5 செகண்டுக்குள்ளே நமக்கு ஃபாஸ்ட்டாக ஆடு ஷூ பண்ணால் மட்டும்தான், உள்ளே ஒரு யூசர் வந்து 5 செகண்டுக்குள்ளே நமக்கு ஆடு ஷூ பண்ணால் மட்டும்தான் ஆடு கிளிக்ன்றது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஆனால் யூசர் வந்து 1 நிமிஷம் கழிச்சு நமக்கு கண்டென்ட் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, ஆனால் ஆடு வர லேட் ஆகுதுன்னும் போது அந்த யூசர் வந்து உள்ளே அவருக்கு பிடிச்சா தான் உள்ள இருப்பாரு, இல்லை டக்குன்னு வெளியே போயிடுவார் இல்லையா? அதனால் நமக்கு நம்மளில் 10 மணிக்கு எதுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு இதுக்கு வந்துருக்கோம், காசு சம்பந்தி தானே வந்திருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு ஆடு கிளிக் தான் நமக்கு ஃபோக்கஸாக தவிர கண்டென்ட்டோடைய குவாலிட்டி நமக்கு அதுவும் முக்கியம் தான். பட் ஆனால் ஆட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணணும். அதுக்கு என்ன முக்கியம், ஆடோடைய பிளேஸ்மெண்ட்டை கம்மி பண்ணோம், நம்ம ஃபாஸ்ட் ஆடு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணால் ப்ரீமியம் திம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம், சரிங்களா? நண்பா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் திம்ஸ் வாங்க முடியல அப்படின்னா தாராளமாக என்ன கான்டெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக பெய்டு அதாவது பர்ச்சேசிங் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் இருக்காது இல்லையா? தென் உங்களுக்கு வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் கேட்குற அமௌண்ட்டை நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து பே பண்ணி வாங்கி கொடுத்துருவேன், சரிங்களா? சரி, இப்போ நம்ம டாபிக்ல வந்துடலாம். இப்போது அந்த விதத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? கண்டென்ட் குவாலிட்டி ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் வெப்சைட்டோட ஸ்பீடு ரொம்ப முக்கியம், அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், ஓகேவா? சரி, இப்போது அப்படியே நம்ம டாபிக்ல வந்துடலாம். எந்தெந்த கண்ட்ரில் எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, அதெல்லாமே பார்த்துட்டோம். தென் அது போக இது சப்டமேனு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு தேவையில்லாது. தென் அது போக கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அது எந்த ஆடுலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது அதுவுமே ஐடியா கிடச்சிருக்கும். தென் லாஸ்ட் சண்டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அதுவுமே இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியாவிலேருந்து $390.05 வந்து கிடச்சிருக்கு, கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா $48.21. முன்னே பார்த்து தான் ஸ்டார்டிங்கே பார்த்தோம்ல இந்த டாட்டாட்டா வச்சிருந்து கிராஃப் டீட்டெயில், அதே தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது அங்கே. தென் அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆட்ஸ்க்கு லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிட்ருக்குதா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் லாஸ்ட் 7 டேஸில் 2920 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. அதில் 86 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 86 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $296.40 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அதான் கீழே இருக்குது, அதை பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். முக்கியமான ஏரியா என்னன்னா என்னுடைய வெப்சைட் வந்து எந்தெந்த டிரைவில் இருந்து அதிகமாக ரெவன்யூ கிடைக்குது அப்படின்றது இந்த இடத்த பார்த்துக்கலாம். நண்பா இது ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கணும். மொபைல் டிரைவில் இருந்து எனக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 டேஸில் $457.35 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் டெஸ்க்டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா $0.42 தான் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னும் போது அப்போ மொபைலில் தான் எனக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்குது, ஒரு யூஸர் வந்து மொபைலில் தான் என்னுடைய சைட் வந்து அதிகமாக விசிட் பண்ணுறாங்கன்னும் போது அப்போ மொபைலில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும் என்னோட வெப்சைட். அப்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லோடிங்கே இருக்குன்னா ஃப்ரீ தீம்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது, ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதாவது நமக்கு எந்த டிவைஸ்லேருந்து அதிகமாக ரெவன்யூ வருதோ அந்த டிவைஸுக்கு தகுந்தமாதிரி நம்மளுடைய தீம்ஸை வந்து ப்ராப்பராக கஸ்டமைஸ்டாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்கள் வெப்சைட்லாம் இப்படி இருக்கக்கூட ஏன்னா ஸ்டார்டிங்லாம் எனக்கு சொல்லி தரதுக்கு யாருமே இல்லை. உங்களுக்காச்சும் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒரு அமௌண்ட் வருது, ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஒரு வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டுருக்குறோம். அதனால் அதை பார்த்துங்க. சரி, அடுத்ததாக நான் வந்து சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, நான் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து எல்லாருக்கும் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குங்க. அதாவது ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங், A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்னுடைய வேலை. உங்களுக்கு வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நானும் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறேன் பெய்டு சர்வீஸாக. தென் இல்லை ப்ரோ நீங்கள் கண்டென்ட் மட்டும் கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னா, ஒரு போஸ்ட் வந்து அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஒரு போஸ்ட் வந்து 150, சரிங்களா? ரொம்பலாம் கிடையாது, 150 ரூபா தான். கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் வேரியபிள் ஆகும், கண்டென்ட்டோடைய வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் வேரியபிள் ஆகும். மினிமம் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், பிளாகரிஸ்லாம் எது இருக்காது, யூனிக்காக இருக்கும். நீங்கள் எங்கிட்ட கண்டென்ட் வாங்கி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் உங்கள் சைடில் பண்ணாலே ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிக்கலாம். தென் இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ, எந்த ரொம்பவே ஓல்டு டொமைன் தான், ஆனால் உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன வழி அப்படின்னா,
அதாவது யூஎஸ் யூகே சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் கன்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுப்போம். அதாவது இந்த பேஜ் அட்ரிங் சிபிசிபி எந்த எப்படி இருக்குது அது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு கெயின் ஆகிறதுக்காக அது போல் கீவேர்ட்ஸில் நம்ம ரைட் பண்ணி கொடுப்போம். அது போல் நம்ம தொடர்ந்து ஒரு 1 month ஆர் 2 month ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வெப்சைட்டில் பேஜ் அட்ரிங் சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா, உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் ஓனர் யாருன்னு பார்த்து. பப்ளிக்காக பண்ணி நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணி காசு வாங்கிட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, தென் நல்லா புரிஞ்சுக்கணும், 1 or 2 times உங்களுக்கு அது நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா, மோஸ்ட்லி நான் உங்களை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலே உங்களை நான் கால் பண்ண சொல்வேன். A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, சரி நம்ம டாபிக்ல வந்துடலாம். தென் அது போக வெப்சைட் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் சைடு பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாகர் சைட்டை கூட பில்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சைட் வந்து லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ப்ராப்பராக மானிட்டரேஷனுக்கு எப்படி எலிஜிபிள் நம்ம வெப்சைட் ப்ராப்பராக கொண்டு போகணும், நான் நம்மளுடைய காம்படிஷன் யாரு, நம்ம டே டு டேட் என்னென்ன வேலை வெப்சைட்ல செய்யணும், அது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு சிங்கிள் ஒரு 3 to 4 hours ஒரு கோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது நீங்கள் நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்கு நண்பா, 1 by 1 லிஸ்ட்டு போட்டால் வச்சுக்கோங்களேன் 1 day ஆகிடும். அது அவ்வளோ பெரிய கோர்சஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு. பட் இதில் எது வேணாலும் குரூப் வாங்க ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரியா, தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க்னா என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பேக்லிங்க்ன்றது என்னன்னா நம்ம வெப்சைட்டுடைய போஸ்டுடைய ஓரல் அல்லது டொமைனுடைய ஓரல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிறது வந்து நமக்கு பேக்லிங்காக கன்வெர்ட் ஆகும். பேக்லிங்கோட யூசேஜ் என்னன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும், டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கான டொமைன் அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகினாவே நமக்கான டிராஃபிக் காஸ்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு யூசர் வந்து ஒருத்தர் ஆட் கிளிக் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளிக்கு 5 cents கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன் அது அப்படியே $50 கிடைக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே அதாவது ஒரு சைல்ட் ரூம் மாதிரி இது, ஒன்று தொடர்ந்து ஒன்று போய்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு லிமிட்டாகவே வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த நிறைய இன்டெரக்டான மெசேஜ் தான் சொல்ல முடியும்னால பப்ளிக்காக சொல்ல முடியாது, ஏன்னா புரிய வேண்டவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பட் ப்ரோ நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சுத்தமாக புரியணும் போது ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும் ஓகேவா. அதனால் பேக்லிங்க் வெப்சைட்டுக்கு போதுன்ற அளவுக்கு வச்சுக்கணும். அதனால இப்போ $47.58 வந்துருக்கு இல்லையா, அது வந்ததுக்கு வந்து மெயின் டிசன் என்னன்னா என்னோடய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டி தான். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வெப்சைட்டில் இவ்வளோ ரெவன்யூ வரது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வெப்சைட்டில் அந்த ரெவன்யூ வரதுக்கான காரணங்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு கூகுள் வந்து எப்பவுமே டெலிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா. கண்டென்ட் இப்போ ஒரு யூசர் வந்து ஒருத்தர் ஆட் கிளிக் பண்ணால் அவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா அந்த கீவேர்ட்ஸ் நம்ம வெப்சைட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணோம், இது எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி எதுவுமே அமௌண்ட் வருதுன்னா மந்த் எண்டில் இன்வால்ட் கிளிக்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் காணாமல் போயிடும், அதையும் பார்த்துக்குங்க சேஃபாக ஓகேங்களா. தென் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா என்ன ரீசன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி இப்போ வந்து டைம் பாருங்கள், கரெக்டாக 11:52 ஆகுது. உங்களுக்கு 12 ஆச்சுன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுவேன், பட் ஆனால் அவ்வளோ நேரம் இல்லைனா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஒரு யூசர் 2 users 5000 கம்மியாகவும் இருக்கலாம். தென் அமௌண்ட் இருக்கிறது வந்து இன்வால்வ் கிளிக்கில் போயிருந்தாலும் போயிருக்கலாம், எஸ்டாம் கூட வந்தாலும் ஆட்சி பண்ணியதும் இல்லை. அந்த இடத்துல நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், இன்னுமே அது லோட் ஆகலை. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குதா, லோட் ஆகிட்டு வரட்டும். மோஸ்ட்லி வந்து 12:01 ஆனாலும் நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணாவே நமக்கு $2 வந்து எஸ்டேக் மோகத்தை நீங்கள் பார்த்துடலாம். தென் அதே போல் 12:01 12:05 12:05 12:10 ஆகும் ஓகேங்களா. தென் நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இருங்க. நமக்கு வந்து இன்வால்களுக்கு என்ன அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கா, இல்லாது எக்ஸ்ட்ரா 1 cents 6 cents வந்திருக்கா, யூசர் என்ன அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதுமாரி எல்லாத்தையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். லைக் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக போகிறீங்களோ என்னோடய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் ஆகும். அது மூலிமா எனக்கு ஒரு யூடியூப்ல வந்து உண்மையாக சொல்கிற $10 கூட வரேன்னு சொல்லணும் நம்ப முடியாது உங்களால். பட்டு புரிஞ்சுக்குங்க, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்ற விதத்தில் நைட்டு நான் 12 வரைக்கும் யாருங்க என்னுடைய ஹெல்த் இதெல்லாம் எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்கு தெரியுமா, அதுக்காகச்சு நீங்கள் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. தென் ஆக்சுவலி நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்ச கூட என் ஃபோனும் லோடாகி வர மாட்டேங்குது, இன்டர்நெட் எனக்கு வந்து சரியாக கிடைக்கலன்னு தெரியல, டேட்டா காலி ஆகிடுச்சு, அது வேறு பக்கம் இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்கிறது லோட் ஆகிட்டு வரல, என்ன பண்ணுறது வரும், ஏன்னா வராமலாம் இருக்காது, ஏன்னா 12 ஆக போகுது, இன்னும் சிக்ஸ் மினிட் தானே இருக்குது, ஏன்னா அப்டேட்டிங் ஆகிட்டு பேஜ் யூஸு தென் இம்ப்ரெஷனு ஏன்னா கொஞ்சம் கூட குறைய இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம் போயிருக்கலாம், அது எல்லாமே சேர்ந்து லோடாகி வர லேட்டாக தான் செய்யும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. லோடாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் பிகினர்ஸாக வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு திடீர்னு மோட்டிவ் ஆகிட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க வேர்ட்பிரஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போக வேண்டாம். என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் தயவு செஞ்சு பிளாகரில் போங்க,
ஒரு மினிமம் 3 to 6 மந்த் பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்ட் ப்ரெஸ் பக்கம் வாங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டொமைன் ஒரு ஹோஸ்டிங் வாங்குறதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 தௌசண்ட் வந்து செலவாகி போயிடும் 1 இயருக்கு நீங்கள் எதை வாங்கினாலுமே. அப்படின்னும் போது அது கஷ்டம் தான். ஆக்சுவலி உங்களுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணணும், அது வர மாட்டேங்குது. மறுபடியும் கூட நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறது வரத பார்க்கலாம், இருங்க பார்த்தீங்களா வருது, லோட் ஆகிட்டு இருக்குதா. தென் நீங்கள் வந்து 1 இயருக்கு வந்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறீங்கன்னா, அந்த அடுத்து 1 இயர் அந்த 1 இயர் முடியத்துக்குள்ளே நீங்கள் அந்த போட்ட காசு சம்பாதிச்சாக்கணும். இல்லைன்னா வச்சுக்கலாம் மறுபடியும் ரினியூவலப்பாக அதை விட எக்ஸ்ட்ரா காசு கட்டுவீங்க, 6000 ரூபா வந்துடும், 6000 வந்துடும் வச்சுக்கலாம். அப்படின்னும் போது நமக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் நாலேஜுமே இல்லைனா வேர்ட் வெப்சைட் பில்ட் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நீங்கள் பிளாகில் எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஆன் பேஜ் சிவ், ஆஃப் பேஜ் சிவ், இன்டர்னல் லிங்க், அவுட் பேன் லிங்க், இது எப்படி கொடுக்குறது, தென் ஒரு வெப்சைட் எப்படி ப்ராப்பராக கண்டென்ட் போகுது, நம்ம வெப்சைட்டுக்கு யூஸர் எப்படி கொண்டு வந்தது எல்லாமே உங்களுக்கு பிளாகில் கற்றுக்கிட்டிங்கன்னா வேர்ட்பிரஸ் வரும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும், சரிங்களா. தென் இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி லோட் ஆகி வந்துருச்சு, $47 இப்போ $58 வந்து டியூட்டோரியல் அப்படியே தான் இருக்குது. தென் இம்ப்ரெஷன் தான் பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிடைக்கும், 412 பேஜஸ் வந்திருக்கு, 1370 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு, இம்ப்ரெஷன் செம்ம எஸ்டாவே போயிருக்கு, பேஜ் சீட்டாக 4.37% வந்திருக்கு, சரிங்களா. தென் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னுபா புரிஞ்சுக்குங்க. தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையா என்ன ரீசன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா, பாய்.